இருக்கிற சி வெல்கம் பேலஸ்க்கு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன எங்க வந்திருக்கோம்னா ஒரு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம நியூ ஜேகே கேட்டரிங் சர்வீஸோட ஃபுட் ரிவ்யூ பார்க்க போறோம். சாப்பிட போறோம், என்ஜாய் பண்ண போறோம். இந்த மண்டபத்தில் இருக்க எல்லாத்தையும் ஷூட் பண்ண போறோம். வாங்க போலாம். வெல்கம் கேர்ள்ஸ், நம்மளுக்காக ஸ்வீட்ஸோட பன்னீர் தெளிச்சு சந்தனம் வச்சு சானிடைசரோட ஹேண்ட் க்ளவுஸோட ஹைஜீனிக்காக பார்த்தீங்களா நம்மளுக்கு வெல்கம் ஜூஸோட நம்மளை வெல்கம் பண்ணுறோம். தேங்க்யூ. வேப் ஜூஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா கூலிங்காக இருக்குது, ஹாட்டாக இருக்குது, நல்லா டிராஃபிக்கில் வந்ததுக்கு நல்லா கூலிங்காக சூப்பராக செம்மையாக இருக்கு. டைனிங் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் சாப்பிட உட்காந்துட்டாங்க, எல்லாரும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சர்வீஸ் பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டெப் கேப்போட ஹேண்ட் க்ளவுஸோட ஹைஜீனிக்காக சர்வ் பண்ணிருக்காங்க, நீங்களே பாருங்க. எனக்காக தலை வாழை போட்டுட்டாங்க, நம்மளுக்காக பிரெட் ஸ்வீட் வச்சிருக்காங்க, ஆனியன் ரைத்தா வச்சிருக்காங்க, பிரிஞ்சால் சாப்ஸ் வச்சிருக்காங்க. நம்ம எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டோட தான் ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா பிரெட் ஸ்வீட், ஆஹா அப்படி இருந்ததுங்க, செம்ம சூடாக இருந்தது. பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாம் அப்படியே வாயில் வருது, அப்படியே பால்கோவா தெரியுது, அப்படியே நெய் பாருங்கள் அப்படியே வழியுது. பார்த்தீங்களா நம்மளுக்காக மில்க் மேட்லாம் போட்டால் அப்படி ஒரு ரிச்சாக இருந்ததுங்க. அந்த ஸ்வீட்டே வேற லெவலில் இருந்தது, அது அப்படி சூடாக இருக்கும், ஆஹா அப்படி செம்மையாக இருந்தது. நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் பிரியாணி சாப்பிட்றது தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்காக வந்து நான் சிக்கன் பிரியாணியும் டேஸ்ட் பண்ணி காட்ட போகிறேன். சிக்கன் பிரியாணி பார்த்தீங்களா, மட்டன் பிரியாணி தான் பெஸ்ட்டு நினச்சிட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி ஆஹா அப்படி இருந்தது, அந்த மீட்டை பாருங்கள் அப்படி வெந்திருந்தது, செம்மையாக இருந்தது. சிக்கன் பிரியாணியில் சில பீஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்களா நம்ம கேட்டரிங்கில் பார்த்தீங்களா அதை கூட பூ மாதிரி வேக வச்சுருக்காங்க. செம்மையாக அந்த ரைஸ் பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக அந்த மீட்டோட சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது, செம்மையாக இருந்தது. நான் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. ஆனியன் ரைத்தாவோட நம்ம பிரியாணி எப்பவுமே வேற லெவலுங்க, அது செம்மையாக இருந்தது. அடுத்து சிக்கன் 65 வச்சுருந்தாங்க. நம்ம பாய்ஸ் பார்த்தீங்களா எனக்கு பிடிச்ச மாதிரியே மூணு பீஸ் வச்சுருந்தாங்க, எவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா. மேலே அப்படி கிரன்ச்சியாக, அப்படியே உள்ளே அப்படி ஒரு சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக, வேற லெவல் மசாலாங்க. அந்த மசாலா பாருங்களேன் அப்படி இருந்தது, அது புடம் போதே வந்து அப்படி வெந்து இருந்தது. பிரியாணியோடு அந்த சிக்கன் 65 சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட்டுங்க, ஐயோ சொன்னால் அது வார்த்தையே இல்லை. அதனால் நீங்களாம் சாப்பிட்டு பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க, செம்மையாக இருந்தது. பார்த்தீங்களா திருப்பி நம்ம பாய்ஸ் வந்து நம்மளுக்காக வந்து லெக் பீஸ் கூட்டு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த லெக் பீஸ் பாருங்கள், லெக் பீஸ் பிடிக்காதவங்க யாருனா இருப்பாங்களா, அந்த லெக் பீஸோடு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த லெக் பீஸா அந்த சிக்கன்லாம் பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அந்த லெக்கு அந்த எடுக்கும் போதே பாருங்கள் அந்த எலும்பு அப்படியே வந்துடுது, எந்த அளவுக்கு அதை வந்து வேக வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த மீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பீஸெல்லாம் வந்து ரஃப்பாக இருக்கும், ஆனால் நம்மளதில் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே ஒரு பயங்கரமாக வெந்திருக்கு, செம்மையாக இருக்குது. நம்மளுக்கு வந்து பிரிஞ்சால் சாப்ஸோட அந்த பிரியாணியோட சாப்பிடும் போது வேற லெவலில் இருந்ததுங்க. அடடா எப்படி சொல்கிறதுனே தெரில,
இந்த பிரிஞ்சால் சாப்ஸில் இருக்கிற அந்த மெல்லுக்கு அந்த குட்டி புளிப்பு எல்லாம் கலந்த அந்த பிரியாணியோடு சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். நம்மளுக்காக கொஞ்சம் உதிரியாக சாப்பாடு நான் கேட்டு சாப்பிட்டேன். அது பாருங்கள், அந்த மீட்டு பாருங்கள் எப்படி வெந்திருக்குன்னு பாருங்கள். அப்படி லைட்டாக அப்படி பண்ணாலே போதும், அப்படி வெந்திருக்கும். பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து யார் வேணாலும் நம்ம பிரியாணியை சாப்பிட்லாம். வந்து நம்மளுக்கு டைஜஷன் கூட கரெக்டாக ஆகிடும். ஏன்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஓவர் ஸ்பைசி இருக்காது, ஓவர் ஆயில் இருக்காது, எதுவுமே ஆடு சரியாக இது இல்லாமல் எல்லாமே கரெக்டாக ஈவனாக செம்மையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக வந்து அப்புக்கட்ட ஐஸ்கிரீம் வச்சுருக்காங்க. நல்லா சாப்பிட்டு நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். சரி, இப்படி போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் இருந்தது. நானும் திருபுரவும் போயிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்தோம். செம்மையாக இருந்தது, செம்மையாக கொடுத்தாங்க. ஓகே பாய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நாங்கள் இதோட முடிக்கிறோம். வந்தோம், நல்லா சாப்பிட்டோம். சிக்கன் பிரியாணி லெக் பீஸாக வச்சு செம்ம கட்டு கட்டிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டோம். உங்களுக்கு இந்த மெனுவில் இருந்த எல்லா ஐட்டம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் வீட்டில் நடக்கிற எனி ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸ்க்ரீனில் தெரியுது இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நியூ ஜேகே கேட்ரிங் குமார் சாரோட நம்பரு, ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். நீங்கள் எப்போ ஒன்று ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கு பார்த்தீங்களா 29. எங்கள் ரெண்டு பேரையும் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் போட்டோ எடுத்தாங்க. வந்து செம்மையாக நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்கள் இப்போ வீட்டு கிளம்புறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து போட வீடியோஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நாங்கள் அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் வரணும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சைனிங் ஆஃப். சரி.